நான் அப்புறம் கால் பண்றேன். ஹே மிஸ்டர், பப்ளிக் பிளேஸ்ல சிகரெட் புடிக்கிறீங்களே, புத்தி இல்லையா உங்களுக்கு? இல்ல, வீட்ல பெட்டில வச்சிருக்கேன். இப்படி சிகரெட் புடிச்சா பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்றோங்கற காமன் சென்ஸ் கூட இல்லையா உங்களுக்கு? அதால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லன்னு பேங்க் லாக்கர்ல வச்சிட்டேன். இப்படி பொறுப்பு இல்லாம பேசுறீங்களே, வெக்கமா இல்ல உங்களுக்கு? பாவம், கடவுள் உனக்கு எதுவுமே கொடுக்கலன்னு நினைக்கிறேன், அதான் இவ்வளவு மாதிரி அலைஞ்சிட்டு இருக்கேன். ஹே, இப்ப புரியுது நீ என்ன எதிர்பார்க்கறேன்னு. நான் ரேட்டுக்கு ஒரு ஆள் இல்ல, அவனுங்களை இன்டர்நெட்ல தேடு, கிடைப்பானுங்க. டேய், வெக்கம் கிட்ட நாதாரி. ஹே, என்னடா ஏய் சனியனே, உன்னதாண்டா சிகரெட் பிடிக்கிறதுனால கேன்சர் வந்து நீ செத்து போனா பரவாயில்ல, அதனால மத்தவங்களும் சாகணுமா? ஏய் இங்க பாரு, என்னடா பண்ண போற, என்ன பண்ண போற, என்ன பண்ணுவ சொல்லு. சாஃப்ட் ஸ்கின்னா இருக்களே, சாந்தமா போயிடுவேன் நினைச்சியா? பச்சை ரத்தத்தை சந்தனமா பூசிக்கிற வம்சத்துல வந்தவடானா? ஏய் புகு வண்டி, இனிமே எங்கேயாவது நீ சிகரெட் பிடிக்கிறது என் கண்ணுல போட்டுச்சுன்னு வை. தயவு செஞ்சு சிகரெட் பிடிக்கிறத விட்டுடு, தென் உன் ஹெல்த்தும் நல்லா இருக்கும், பப்ளிக் கூட ஹெல்த்தும் நல்லா இருக்கும். நீ விட்டுடுவ, எனக்கு நல்லா தெரியும். கிளம்பிட்டுமா? பாய். என்ன மச்சான், என்னடா செல மாதிரி நின்னுக்குற? டே, அவ என்ன கண்டபடி திட்டிட்டு போறாடா. என்னடா கூடாதுன்னு திருந்தவே மாட்டீங்களா? எல்லா ஹீரோஸ் இப்படிதான் இருப்பீங்களா? ஹீரோயின்ஸ் உங்களை அடிச்சா நீங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அடிப்பீங்களா? சொல்லு மச்சான். டேய், அந்த பொண்ண கண்டுபிடிச்சேன்டா. எங்க இருக்கடா? எந்த காலேஜ்? GUR. இது ஏதோ குருநானக் NDP காலேஜ் போட்டுருக்கடா, அங்கதான் படிக்கிறா. மச்சான், ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த காலேஜ் கண்டுபிடிச்சேன், சாயங்காலம் சரக்கு வாங்கி கொடுங்க, புரியுதா? அதுக்குள்ள அப்புறம் வந்தீங்க. அந்த பொண்ணு எங்க இருக்கா? உள்ளே போயிருக்கா. நில்லுங்கடா, அதுக்குள்ள எங்கடா போயிட்டே இருக்கீங்க? இந்த காலேஜ் பிரின்சிபல் கூட நம்ம ரிஸ்க் ரொம்ப மாதிரி ரொம்ப மோசமானவரா. வெளி பசங்க யாராவது உள்ள வந்தா காலை உடைச்சு போட்டுருவாரா, அதனால என் பேச்ச கேளுங்க. அந்த பொண்ணு வர வரைக்கும் இந்த கேட்லயே நம்ம வெயிட் பண்ணலாம். எதுக்கு அடிச்சீங்க? இந்த காலேஜ் பிரின்சிபல் ரொம்ப ஸ்ட்ரிக்டாடா? இது நம்ம காலேஜ்ரா? இது நம்ம காலேஜா? நான் எப்படி மறந்தேன்? நீங்க மக்க மாட்டியா? ஏண்டா தானே சரி சேவரியது குறிச்சு பழகி, நம்ம காலேஜ் இது, அடுத்த காலேஜ் உனக்கு தெரியாம போச்சுல. வாங்க. வாய்க்கு வந்தபடி அசிங்க அசிங்கமா திட்டுறியா? சீனியர் தெரிஞ்சது ரெஸ்பெக்டா? உக்கார் உக்கார், சைடு உக்கார். இது வெறும் கூல் ட்ரிங்க் தானா இல்ல ரம்மு ஜின் மிக்ஸ் பண்ணிட்டீங்களா? இதுக்கு மேல யாரையாவது பார்த்து சாலமன் பாப்பையா மாதிரி கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணனு வச்சுக்கோ மவள. சாரி சார், நீங்க சீனியர்னு தெரியாம அப்ப ஜூனியர்னு செய்வியா? சாச்சா, இனி எந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு நான் அட்வைஸ் பண்ண? ஓஹோ, லெக்சரருக்கு அட்வைஸ் பண்ணுவ போல இருக்கு. காலேஜ்ல யாருக்கும் என் அட்வைஸ் இல்ல, ஓகேவா சார்? என்னது, வெளிய போய் அட்வைஸ் பண்ணுவியா? மனுஷங்க யாருக்கும் கிடையாது, ஹாப்பியா சார்? மனுஷங்களுக்கு அட்வைஸ் பண்ணலனா நாய்க்கு, நரிக்கு, குருவிக்கு, காக்காக்கு, பன்னிக்கு அட்வைஸ் பண்ணுவியா? சாமி, ஐ அம் சாரி. புத்தி இல்லாம நான் உங்களுக்கு போய் அட்வைஸ் பண்ணிட்டேன், ப்ளீஸ் முஜே சோர் தோ. சார் கிட்ட தேவையில்லாம அட்வைஸ் பண்ணா பைப்ல பத்த வச்ச மாதிரி ஏரியும். படிபா. இட்
ஓவர். டெஃபினட்டா. கருமாண்டி முத்து, நான் சொன்னது உன் கறி கட்ட தங்கச்சி பத்தி இல்லடா, இந்த செர்ரி தங்கச்சிய பத்தி. கலரை பார்த்து ஏமாந்துறாதரா மச்சான், என் தங்கச்சிகளும் எப்பவும் மாறாது, இது எப்ப வேணாலும் மாறிடும். இந்த விளக்கென்ன தத்துவம்லாம் பேசாத. நீ ஓகே சொல்லிட்ட மச்சான், அதுக்கு அவ ஓகே சொல்ல வேணாமா? என் மேல லவ் இல்லாம போயிருந்தா சிகரெட் பிடிக்கிறது உடம்புக்கு கேடுன்னு என்கிட்ட சொல்லிருக்க மாட்டேன். எல்லா சிகரெட் பட்டியலையும் தான் புகைப்பிடிப்பது உடல் நலத்துக்கு கேடுன்னு போட்டிருக்காங்க, அதுக்காக கம்பெனி காரனுக்கு மேல காதல் நிறுத்தமா? லவ் கேலி பண்ணா இப்படிதான் மூஞ்சி பேந்துரும். டேய், லவ்னாலே ரிஸ்க்டா? எனக்கு ரிஸ்க்னா லவ்டா. என்னடி இது, இன்னைக்கு கிளாஸ் செம்ம போறது. எக்ஸ்கியூஸ் மீ. ஹாய். ஆல்ரெடி நான் சாரி சொல்லிட்டேன்ல, மறுபடியும் என்ன? இங்கிலீஷ்ல ரெண்டு வார்த்தை சொல்லணும். I love you சொல்ல போறானோ என்னோடி? அது மூணு வார்த்தைங்க, நம்மளது ரெண்டு தான். என்ன? சிகரெட் புடிச்சா கேன்சர் வரும், உடம்பு கெட்டு போயிடும்னு என் மேல எவ்வளவு அக்கறையோட அட்வைஸ் பண்ணியும் கேட்காம இருந்ததுக்கு ஒரு ஸ்ட்ராங் சாரி. நான் சிகரெட் பிடிக்கிறத நிறுத்த வச்சதுக்கு சின்சியரா ஒரு தேங்க்ஸ். நீங்க சிகரெட் பிடிக்கிறத விட்டீங்களா? எஸ் நந்து. என் பேச்சு கேட்டு சிகரெட் விட்டதுக்கு தேங்க்ஸ். பேச்சு கேளமா, திட்டினதுக்கு. ஓ சாரி. இந்த சுப சந்தர்ப்பத்துல ஒரு சின்ன பார்ட்டி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். 1 கோல் காபி. நீ மட்டும் குடும்ப கட்டுப்பாடு பத்தி அட்வைஸ் பண்ணேன்னு வெச்சுக்கோ, ராத்திரில ஒரு பைய கூட லைட் அணைக்க மாட்டான். நீங்க ஓவரா புகழ்றீங்க. சத்தியமா நந்து, உன் வாய்ஸ் காப்பி ஒரு பவர் இருக்கு. டேய் வாங்கடா, உங்களுக்கு கிடைச்ச இடத்துல உட்காந்துகிட்டு பிடிச்சதெல்லாம் ஆர்டர் பண்ணிக்கங்க. இவங்களையும் கூட்டு வந்த. நீ என் தங்கச்சி சொன்னான் சிகரெட் குடிக்கிறத விட்டுட்டல, அதனாலதான் பார்ட்டி குடுக்கறேன்னு சொல்லி கூட்டு வந்திருக்கேன். எல்லாரையுமா? மொத்த காலேஜ்ல எல்லாத்தையும் கூப்பிட்டேன், கிளாஸ் பிடிச்சா மீதி பேர் வந்துருவாங்க. ஓகே மச்சி, நீ போய் உட்காந்து எல்லாருக்கும் ஆர்டர் பண்ணு. பேரர் கேக்குறது எல்லாத்தையும் குடியா. என்ன அப்படி பாக்குறீங்க? நீ காபி சாப்பிடுற ஸ்டைல் சூப்பர். தேங்க் யூ. ஓகே பை. கிளம்புறியா? காபி ஓவர், பார்ட்டி ஓவர். நிம்மதியா இருக்கு. ஓ, வந்துருச்சு வந்துருச்சு. அப்ப செவத்து பக்கமா போயாடி. பொண்ணு வந்துருச்சுடா. எங்கடா போய் ஒளிறா? நீ ஏதோ பெரிய புட்டிங்க நடிகன் பில்ட் அப் கொடுத்த. ஏய், காமெடியை கம்மியா எட போடாத. தம்பி சந்தானம் ஹீரோவா நடிச்ச படம் சில்வர் ஜூப்ளியா ஓடி இருக்கு, அதே மாதிரிதான் என் படமும். இவரு என்னோட ஒண்ணு விட்ட சித்தப்பாவுக்கு ரெண்டு விட்ட மச்சான், எனக்கு ஒரே ஒரு மாமா. எங்க வாங்க மாமா, வாங்க வாங்க. கிடாரிப்பட்டில இருந்து காலமாட்டு வண்டியில வந்திருக்காரு. உங்களுக்கு பொண்ணு கொடுத்தீங்களா? இதுபோ, இந்த ஆளுக்கு என்ன கல்யாணம் ஆகல, இவரு எனக்கு பொண்ணு கொடுத்து வேலைக்கிடும். வந்த வேலைய பாரு. வளர்க்கணும் மாமா. உங்களதான் கூப்பிடுறான். சொல்லு பாப்பா. போட்டோம். என்ன அடிக்கிறது? உங்களதான் மாமா. ஓவர் பண்ணாம வேலையா? எனக்கு ஆக்ஷன் தான் நடிப்பு வரும். ஆக்ஷன். வெயில்னு பாக்காம, மழைன்னு பாக்காம, ராத்திரின்னு பாக்காம, பகல்னு பாக்காம, என்ன நேரம்னு பாக்காம, காலம்னு பாக்காம, என் சைனா போனுக்கு டாப் அப் பண்ணி பண்ணி டப்பா போன்ல காயின் போட்டு போட்டு, டேய் சிகரெட்ட விட்டுறா, சாக்லேட் சாப்பிடுறா, நான் சொன்னதை கேட்காத இவன் இப்படி வாடா. ஆனா நீ சொன்ன ஒரு வார்த்தையை கேட்டு குடிக்கிற சிகரெட்டையே விட்டுட்டாமா? இந்த தாய் மாமனை நாய் மாமன் ஆக்கிட்டாமா? இவ்வளவு பெரிய நல்ல காரியம் பண்ண உனக்கு சன்மான கொடுக்க போறீங்களா? கொஞ்சம் இருமா மாப்பிள, பில்ல நீ தானே கட்ட போற. ஓவர் ஆக்ஷன் பண்ணினா மூஞ்சி பேந்துறோம். ஆக்ஷன். அம்மா, நான் குடுக்குற இஃப்தார் விருந்து நீ ஏத்துக்கணுமா? இஃப்தார் விருந்து குடுக்குறது ரம்ஜானுக்குடா. ஏதோ ஒரு விருந்து ஏத்துக்கணுமா? ப்ளீஸ்.
ஆக்சுவலி இந்த பார்ட்டி எதுக்குன்னு சொல்லுங்க முதல்ல. எந்த பார்ட்டி பத்தி நான் இப்ப சொல்லணும்? பேச்சுலர் பார்ட்டி, கேர்ள்ஸ் பார்ட்டி, கே பார்ட்டி, எந்த பார்ட்டி? ஏய் ஒண்ணு. ஓகே கூல் கூல். என்ன சிகரெட் மறக்க வச்சல்ல, அதுக்கு தான் பார்ட்டி. அவ்ளோதானே, வேற எதுவும் இல்லையே. அவ்ளோதானன்னா அவ்ளோதா? வேற எதுவும் இல்லையன்னா வேற எதுவும் இருக்குன்னு அர்த்தம். என்ன இருக்கு? ஒண்ணு இருக்கு. என்ன? அதான் ஏதோ ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு தான் எனக்கு புரிஞ்சு தொலை மாட்டேங்குது. ஒரு சில நேரம் புரியற மாதிரி தான் இருக்கு, ஆனா ஒரு மண்ணு புரிய மாட்டேங்குது. ஆக்சுவலி என் நிலைமை என்னன்னு எனக்கு கிளியரா புரியுது. ஆமா, என் நிலைமை என்ன? உனக்கு என்ன புரிஞ்சுது? நீ என்ன லவ் பண்றியோன்னு எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு. என் மேல இப்படி ஒரு பேட் இம்ப்ரஷன் வச்சிருக்கியா? நான் உன்னை லவ் பண்றனோங்கற டவுட்டே உனக்கு வேண்டாம். தேங்க் காட். கன்ஃபார்மா லவ் பண்றோம்ல? ஐ ஹேட் வாட்? Yes, I hate you. Hey, love பண்றேன்னு சொல்லிட்டு ஹை ஹேட்னு சொல்ற? ரொம்ப டென்ஷன் ஆயிட்ட போல இருக்கு. ஓகே, உனக்கு பிடிச்ச வார்த்தையை சொல்லட்டுமா? கங்கிராட்ஸ் நந்து, உன் லைஃப் செட்டில் ஆயிடுச்சு நினைச்சுக்கோ. சாரு உன் மேல ரொம்ப ரொம்ப உயிர் வச்சிருக்காரு. I love you. அடியே, I love you சொல்றதுக்கு வெக்கமா இருந்தா ஒன்னு பண்ணு. பாரதி ராஜா படத்துல வர மாதிரி ஏஞ்சல் ட்ரெஸ் போட்டு வா. சாருக்கும் லவ் மேட்டர் கிளியரா புரிஞ்சிடும்.